பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு அதாவது இன்னொரு கௌரவம் கொடுத்திருக்காங்க. அதுதான் கர்நாடகா தேர்தல் பொறுப்பாளரா தேஜஸ் சூர்யா நம்ம அண்ணாமலை தமிழ்நாட்டில இருந்து அண்ணாமலை போறாரு. அண்ணாமலை வந்து அங்க பொறுப்பேற்று அவர் வந்து பிரச்சாரம் பண்ணா அங்க ஒரு நல்ல வெற்றி வாய்ப்பு இருக்கும். இளைஞர்களை கவரக்கூடிய இடத்துல அவர் இருக்காரு. அவர் சிங்கம், ஏற்கனவே அண்ணாமலை சிங்கம்னு பேர் எடுத்தவர் அப்படின்னா அவருக்கு பல்வேறு சிறப்பு இருக்கு. இதெல்லாம் வந்து கடந்த கால வரலாறு எல்லாருக்குமே தெரியும். அவர் அங்கதான் எஸ்பியா இருந்தாரு அப்படின்றதெல்லாம் தெரியும். ஆனா இதுல கூட எதிர்கட்சிக்கார வந்து என்னத்த ஒரு தில்முள்ளு பண்றான் பாருங்க. அதாவது இவரை வந்து தமிழ்நாட்டு அரசியல இருந்து தவிர்க்கிறாங்க, அவரை வந்து அப்படி மாத்துறதுக்கு ஐடியா பண்றாங்க மறுபடியும் அப்படின்னு சொல்லி ஒரு போலியான கட்டமைப்பை ஏற்படுத்துறோம். அப்படி ஏற்படுத்த சந்தோஷப்படுறோம். அப்பா சாமி அப்படியாவது போயிட்டா நம்ம கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாமே அப்படின்னு. அண்ணாமலைக்கு நீங்க தொடர்ந்து கவனிக்கணும். அவர் வந்து பாஜக தலைவர் ஆனாலும் இன்னைக்கு அவர் ஒரு ஜட்டு பிரிவுல வந்து பயங்கரமான பாதுகாப்புல இருக்காரு. அவர் வந்து ஒரு தேசிய அரசியலுக்கு கொண்டு போறதுக்கு மோடி திட்டம் வச்சிருக்கிறாரு. கடந்த காலத்திலேயே நீங்க நல்லா கவனிக்கலாம், இலங்கைக்கு இவரை அனுப்பிச்சு ஒரு மந்திரி லெவலுக்கு அங்க போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி அங்க வந்து ஒரு பெரிய அளவுக்கு மாஸ்க் காட்டினாரு. எது இலங்கையில தமிழ்நாட்டுலக்காரன் இங்க தமிழ் தமிழ்னு பேசுறவன் ஒருத்தன் கூட அந்த நிலையை எட்ட முடியல. அவரு இலங்கை சிறைக்கு போய் கைதிகளை சந்திச்சாரு, மீனவர்களை சந்திச்சாரு, அங்க இருக்கிற தலைவர்கள்ட்ட அவ்வளவு பேர்ட்டி ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய இடத்துல அந்த இடத்துல அவ்வளவு மரியாதை இலங்கையில போய் இவர் போய் பேசினது. இது வந்து அந்தமானுக்கு பொறுப்பா போட்டு இருந்தாங்க இவரை கொஞ்ச நாளைக்கு முன்னால. அப்புறம் மகாராஷ்டிரத்துல பிரச்சாரத்துக்கு போயிருந்தாரு, உத்தரப்பிரதேசத்துக்கு பிரச்சாரம் போனாரு, யோகிய வந்து ப்ரப்போஸ் பண்ணாரு, தெலுங்கானால பிரச்சாரத்துக்கு போனாரு. இப்படி வர அவர் வந்து ஒரு ஸ்டேட் லீடர் இல்ல, ஒரு சென்ட்ரல் லீடர் ஆக போறாருன்றதுக்கு தான் இதெல்லாம் ஒரு முன்னோடி. ஆனா எதிர்கட்சிக்காரன் இதை வந்து திசை திருப்புறதுக்காக அப்படி சொல்றான். சரி, அவனுடைய வேலை அவனுக்கு அவ்வளவுதான் சிந்திக்க முடியும், அவனை தூக்கி போடுங்க. இப்ப வந்து இவரை வந்து தேசிய அரசியலுக்கு கொண்டு போறதுக்காகத்தான் மோடியினுடைய திட்டம் இருக்கு. ஃபியூச்சர்ல தமிழ்நாட்டுல பாஜக ஆட்சி அமைச்ச பிறகு இவர் போவாரு. ஆனா இதுக்கிடையில மற்ற ஸ்டேட்ல நடக்கும்போது எல்லா விஷயங்களுக்கும் இவர் போய் அங்க அங்க பிரச்சாரம் பண்றது அங்களுடைய இதெல்லாம் ஒரு பாடம் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் அப்படின்ற மாதிரி அங்க வந்து பொறுப்பாளரை போட்டிருக்காரு கர்நாடகாவில். அதனால கர்நாடகால இவருடைய பேச்சுக்காக மயங்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இவரை பத்தி அதாவது ஒரு சரித்திர கதையில ஒரு ஹீரோ, இப்ப நெப்போலியன் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு அரிஸ்டாட்டிக் அலெக்சாண்டர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்படி அப்பட்ட வரிசையில மாதிரி ஒரு ஒரு ஹீரோ ஆஃப் த நேஷன்.